வணக்கம். நீங்க பாத்துருக்குது குமார்ஸ் கிரேட். ஓகே கைஸ், நம்ம இன்னைக்கு நமக்கு போறோம்னா ஒரு குக்கிங். ஆமா கைஸ், இன்னைக்கு பத்தியும் ஒரு குக்கிங் வீடியோ பத்தி பாக்க போறோம். ஏற்கனவே ஒரு ஃபன் வீடியோ பாத்துட்டோம். முட்டை சாண்ட்விச் ரொம்பவே சூப்பரா இருக்கும் கைஸ். முக்கியமான பொருள் என்ன பாத்தீங்கன்னா, பட்டர் எடுத்துக்கணும். சோ பட்டர் தான் கைஸ் முக்கியமா இந்த முட்டை சாண்ட்விச் செய்யறதுக்கு ஒரு தேவையான பொருள். அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க மயோனிஸ் எடுத்துக்கணும், அதுதான் டேஸ்டே தரும். ஆமா கைஸ் மயோனிஸ் தான் கைஸ் டேஸ்ட் தரும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த முட்டை கூடலாம் சேர்த்து போட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெப்பர் எடுத்துக்கணும். அது ஒயிட் பெப்பர் இருந்தால் கூட ஓகே தான், பிளாக் பெப்பர் கூட ஓகே தான். அடுத்து ரெண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரொட்டி எடுத்துக்கணும் கேஸ், வார் ரொட்டி எடுத்துக்கணும். இதுதான் கேஸ் முக்கியமாக இந்த முட்டை சேர்வை செய்யறதுக்கே இதுதான் முக்கியம். இல்லைன்னா நீங்கள் செய்ய முடியாது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் முட்டை சேர்வை செய்வோம். அடுத்தது இதுதான் முக்கியம். நாங்கள் எட்டு முட்டை எடுத்துருக்கோம். நீங்கள் உங்கள் இஷ்டம் எத்தனை முட்டை வேணால் எடுத்துக்கலாம், பத்தோ இருபதோ எத்தனை முட்டை வேணால் எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு முட்டை எடுத்துருக்கோம். ஸோ தேவையான பொருள் பாருங்கள், பட்டர், பெப்பர், மைனேஸ், முக்கியமாக ரொட்டி, முட்டை. தேவையான பொருள் இப்போ எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்ப்போம். வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் முட்டையை தண்ணி ஊற்றிருக்கோம். ஓகே கைஸ், முதல் வந்து இந்த முட்டையெல்லாம் வந்து தண்ணி போட்டு தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை தட்டி விட்டு முட்டையை வந்து நீங்கள் வேக வைக்கணும். ஓகே கைஸ், முட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அவிக்க வைக்கலாம். அது முட்டை அவளுக்கு அவளுக்கு அவிதும் அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்த என்ன அடுத்தடுத்து என்ன பண்ணாலும் பார்க்கலாம். ஓகே, இந்த முட்டை வந்து இப்போ வந்துருச்சு. இந்த முட்டையை வந்து நம்ம வந்து தோலெல்லாம் பிச்சு எடுக்கணும். ஆமாங்க கைஸ், பார்த்தீங்கன்னா எல்லா முட்டையோட தோல் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கணும். ஸோ நம்ம எல்லா முட்டையை பிக்கலாம். ஓகே கைஸ், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பிச்சுட்டு. ஆமாங்க கைஸ், இந்த எட்டு முட்டையை பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி தோலெலாம் ஊறிச்சிட்டு மீண்டும் இன்னும் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து முட்டையை வந்து நம்ம எல்லாம் அன்ச்சூர் பண்ணணும். பிகாஸ் நாங்கள் உடைக்கணும் எல்லாம். ஆமாம் கேஸ் முட்டையை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா முட்டையும் பார்த்தீங்கன்னா அஞ்சோராக இருக்கணும். அப்படியே கட்டி ஆகிற மாதிரி அப்படியே எல்லாமே குழக்கலன்னு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓகே கேஸ் நாங்கள் அவிச்சிட்டு இப்போ இந்த மாதிரி நாங்கள் அஞ்சோராக்கிட்டு இருக்கோம். அப்புறமே ஒரு டப்பா நீங்கள் எடுத்துக்கோங்க, அந்த ரொட்டிலாம் போட்டுட்டு எல்லாமே சேர்த்துக்கு. ஆமாம், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அஞ்சோராக்கி இருக்கணும் முட்டையை எல்லாத்தையும். ஸோ கேஸ் ஃபுல்லாக அஞ்சோராக்கிட்டு மறுபடியும் பார்க்கலாம். ஓகே கேஸ், இந்த முட்டையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்டிலாம் கண்டியில் தான் அஞ்சோரா ஆக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் கையில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் க்ளோவ் ஏதாச்சும் போட்டு கையில் கூட அப்படியே பிணையலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஆக்கிக்கணும். ஓகே, அடுத்ததான் மயோனிஸை போடணும். ஓகே கேஸ், மயோனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை தேவையான அளவு தேவையோ அத்தனை அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். மயோனிஸை போட்டு நீங்கள் கிண்டணும், நல்லா கிண்டணும். பாக்கும்போது ஓகே கேஸ், நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா அன்சோர் பண்ணிக்கணும் கேஸ். பார்த்தீங்கன்னா இச்சு ஊறுது, பா இப்போ எடுத்து தின் சாப்பிடணும் போல இருக்கு கேஸ். ஆமாம் கேஸ். ஓகே, இந்த ரொட்டியில் நம்ம வந்து பட்டரை தடவோம். ஆமாம் கேஸ், இதுதான் பட்டர். ஆமாம் கேஸ், ஸோ ரொட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பட்டரை தடவிக்கணும். நல்லா தடவுங்க.
அப்படி உங்களுக்கு இந்த சைட்ல பிடிக்கலனா நீங்க எடுத்துறலாம். ஆமா கைஸ், அப்படி எடுத்துறலாம் கைஸ். அப்படி வேணும்னா வெச்சுக்கங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா தோல் சாப்பிட மாட்டாங்க. ஆமா சின்ன பசங்க எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அடுத்து தான் முட்டை எடுத்து போடணும். ஆமா கைஸ் முட்டை வச்சோ கைஸ். இப்போ வயசு அப்பனும் போல இருக்க. எனக்கும் தான் பார்த்தீங்கன்னா முட்டையை உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை நீங்கள் போட்டுக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா வா பர்ஃபெக்டாக ரெடி ஆச்சு கைஸ். எக்ஸ்ட்ரா ஆச்சும் ஒட்டிக்கிச்சுனா நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். ஆமாம் ஓகேங்க. உங்களுக்கு எத்தனை ரொட்டி, அந்த ஃபுல் ரொட்டி நீங்கள் ஏதாச்சும் முடிக்கணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு நாங்கள் நினைக்கிற ஃபுல் ரொட்டி தான் போ பத்து ஒன்று. ஓகே கேஸ், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எத்தனை ரொட்டி வருதோ அத்தனை அளவுக்கு நாங்கள் போட்டுட்டு மீண்டும் சந்திக்கலாம். ஓகே, இதில் வந்து நீங்கள் வந்து முட்டையில் வந்து வெங்காயம் கூட போட்டுக்கலாம். வேணுமா இருந்தால் வெங்காயம் பொடுசாக நறுக்கி இது உள்ள கூட போட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் முட்டையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் போடலாம். ஆனால் சில பேர் வெங்காயம் சாப்பிட முக்கியமாக சின்ன பசங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்களே. ஓகே கேஸ், ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டுக்கணும். உங்களுக்கு எத்தனை தேவையோ அதில் போட்டுக்கலாம். ஓகே கேஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கேஸ் நாங்கள் இதை தான் சாப்பிட போகிறோம். ஸோ இது ரெடி ஆச்சு. ஸோ வாங்க சாப்பிடுவோம். ஓகே ஓகே கேஸ், ஸோ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு, சாப்பிட்டு செஞ்சு முடிச்சாச்சு. வாங்க கோபுரம் இருக்குது. ஆமாம் கேஸ், ஸோ இப்படி எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சாப்பிடலாமா? இது பா, இது சாப்பிட்றதுக்கு ஓ ரொம்ப சூப்பராக இருக்குது கேஸ். ரொம்பவே சூப்பரா இருக்கு. செஞ்சு பிடிச்ச மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ரொம்ப சொல்லுங்க உங்க வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ருசியா இருக்கேன். தேங்க்யூ எங்க கூட இருக்கேன். கையால் நீங்களே மறக்காம நீங்க மறக்காம வீட்டில் போய் செஞ்சு ட்ரை பண்ணுங்க. ஸோ அடுத்த வீட்டில் செஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.